2022-23 கல்வியாண்டில் தமிழகத்தில் 10 அரசு கலைக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி. 10 கல்லூரிகளுக்கும் மொத்தம் 170 ஆசிரியர்கள் 170 ஆசிரியரல்லா பணியிடங்கள் தோற்றுவித்து அரசு உத்தரவு. புதுச்சேரியில் நீரில் மூழ்கிய 100 கிராமங்கள் வெள்ள சேதங்கள் குறித்து துணைநிலை ஆளுநருடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை. திருச்சி துறையூர் அருகே 200 மேற்பட்ட ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. 15 மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து முற்றிலும் முடக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முழு கொள்ளளவை எட்டிய 338 ஏரிகள். உபரிநீர் வெளியேற்றத்தால் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. நிலச்சரிவு காரணமாக நாகர்கோவில் ரயில் போக்குவரத்தில் மாற்றம். மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அடுத்த 4 தமிழகம் புதுவையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டின் மிக தூய்மையான நகரம் என்ற பெருமையை இந்தூர் பெற்றுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தில் தமிழகத்திற்கு 2 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது தொடர்பான பட்டியலை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும்படி ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு தமிழக மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவில் 50% இருக்கைகளுடன் திரையரங்குகளை திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ரிச்சு குதா மற்றும் டேமு ரயில் நிலையத்திற்கு உட்பட்ட இடத்தில் உள்ள தண்டவாளத்தை மாவோயிஸ்டுகள் வெடிவைத்து தகர்த்துள்ளனர். சையத் முஷ்டக் அலி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தமிழகம் கர்நாடக அணிகள் மோதுகின்றன. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டியில் பாகிஸ்தான் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பைக்கு இந்திய அணிக்கு கோல் கீப்பர் சவிதா புனியா தலைமை தாங்குகிறார். ஆஸ்திரேலிய டெஸ்ட் கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் கமின்ஸ் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வியாண்டில் தமிழகத்தில் 10 அரசு கலைக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டம், திருச்சுழி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோவிலூர், ஈரோடு மாவட்டம், தாளவாடி, திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டன்சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம், மானூர், திருப்பூர் மாவட்டம், தாராபுரம், தருமபுரி மாவட்டம், எரியூர், புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி மற்றும் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு ஆகிய 9 இடங்களில் புதிய இருபாலர் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் ஒரு புதிய மகளிர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தொடங்க அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 10 கல்லூரிகளுக்கு மொத்தம் 170 ஆசிரியர்கள் மற்றும் 170 ஆசிரியர் இல்லா பணியிடங்கள் தோற்றுவித்து உத்தரவிட்டுள்ளது. சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியில் 100 கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. புதுச்சேரியில் கடந்த 10 மேலாக பெய்து வந்த கனமழை காரணமாக
பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்றின் குறுக்கே விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. வீடுகளில் வெள்ளநீர் புகுந்ததால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மக்களை பாதுகாப்பாக படகுகளில் அழைத்துச் சென்று 100 மேற்பட்ட முகாம்களில் தங்க வைத்தனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் வெள்ள சேதங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநருடன் ஆலோசனை நடத்தினார். பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் கரையோரத்தில் உள்ள 15 மேற்பட்ட கிராமங்கள் முடங்கியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் சுமார் 80,000 கனஅடி நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. செய்யாற்றில் 30,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு சங்கமிக்கும் இடமான பழைய சீவரம் பகுதியில் கணக்கிடும்போது வினாடிக்கு 120,000 கனஅடி நீர் செல்கிறது. வாலாஜாபாத் தரைப்பாலம் முழுவதும் மூழ்கி வெள்ளநீர் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் இளையனார், அவலூர் உள்ளிட்ட 15 மேற்பட்ட கிராம மக்கள் முடங்கியுள்ளனர். ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 20 மேற்பட்ட மின் கம்பங்களால் 11 கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டனர். பெரும்பாக்கம், செவிலிமேடு, வில்லிவலம் கிராமத்தில் 100 ஆடுகள், 50 மேற்பட்ட மாடுகள் பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், புதுப்பட்டினம், பல்லவநகர், ஆர்எம்ஐ நகர் போன்ற பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதேபோன்று கூவத்தூர் அருகே கடலூர் சின்னகுப்பம் மீனவர் பகுதியில் திடீரென வெள்ளம் சூழ்ந்ததால் செய்வதறியாது மக்கள் திணறினர். இதனையடுத்து மீனவர்கள் சிறிய படகுகள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக மீட்டு மேடான பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 3,000 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 338 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கால்வாயில் செல்லும் அதிகப்படியான நீர் விளைநிலங்களில் புகுந்துள்ளது. இதுவரை வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் 3,000 ஏக்கர் அளவிற்கு விளைநிலங்கள் முழுமையாக பாதிப்படைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கனமழையின் காரணமாக வடக்குப்பட்டி, எரக்குடி, வைரப்பெருமாள் பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 200 மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் செல்லும் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததே தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்ததற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அரசு சேதங்களை கணக்கிட்டு விரைவாக நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டு IPL தொடரில் கோப்பை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சென்னையில் கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, தனது கடைசி T20 போட்டி சென்னையில்தான் இருக்கும் எனவும், கிரிக்கெட்டை புரிந்து கொள்ள சென்னை பல விதங்களில் தனக்கு உதவியது எனவும் தெரிவித்தார். ODI version, the last home game was at my hometown in Ranchi. So hopefully my last T20, you know, it will be in Chennai. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையினால் பெய்து வரும் கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மூடூர் கிராமத்தில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் 10 மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளது. ஊராட்சி சார்பில் அரசு பள்ளியில் முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ள இவர்கள் உணவு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தாங்கள் வசிக்கும் பகுதி மழைக்காலங்களில் எப்போதும் சேதமடைவதால் பாதுகாப்பான இடத்தில் வசிக்க வீட்டுமனை வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.
செய்யாறு அருகே செய்யாற்றை வென்றான் கிராமத்தில் பழங்குடியின இருளர் மக்கள் 20-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆற்றங்கரையோரம் கால்வாயில் வழிந்தோடும் உபரி நீர் இருளர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் பெய்த கனமழையால் வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கி ஓட்டுநர் உரிமம் எடுக்க வரும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள வைரிசெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஜம்பேரி சுமார் 390 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கொல்லிமலையில் பெய்த கனமழையின் காரணமாக ஜம்பேரி 2-3 மாதங்களாக நிரம்பியிருப்பதால் தெற்கு பகுதி கரை சுமார் 20 நீளத்திற்கு சேதமடைந்துள்ளது. கரையின் ஒரு பகுதி இறங்க ஆரம்பித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ஏரிகள் நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அரசு மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்து ஒரு குளம் போல் காட்சியளிக்கிறது. மருத்துவமனைக்கு வரக்கூடிய வெளிநோயாளிகளில் சிலர் நீரில் குழந்தைகளை அழைத்துச் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் கேன்கள் மற்றும் பலகைகள் வைத்து பரிசல் உருவாக்கி நோயாளிகளை அழைத்துச் சென்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் மழை அளவை கண்டறியும் வகையில் புதிய மழைமானி அமைக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் தாலுக்காவில் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு ஆகிய இடங்களில் மட்டுமே மழைமானிகள் செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தின் கடைகோடி பகுதியான கோடியக்கரை மற்றும் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள பகுதியில் மழை அளவை இதுவரை அறிய முடியாமல் இருந்தது. இந்நிலையில் கோடியக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிதாக மழைமானி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடியக்கரை பகுதியில் பெய்யும் மழை அளவை துல்லியமாக அறிய முடியும். இதுபோல் திருக்குவளையிலும் புதிய மழைமானி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்க 1088 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் குறிப்பிட்டுள்ள நெய் மட்டும் ஆவி நிறுவனத்தின் மூலம் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குதிரை வளர்ப்பு குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி ஆழியாறு சாலையில் உள்ள ஜோதிநகர் 100 அடி சாலையில் குதிரை பந்தய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100-க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன. சிறிய குதிரை, நடுகுதிரை, பெரிய குதிரை, ஏறு சவாரி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடக்க சீறி பாய்ந்த குதிரைகளை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். ஓசூரில் தேசிய அளவிலான 2வது வளரி விளையாட்டுப் போட்டிகள் தனியார் கல்லூரி வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இண்டோ பூம்ராங் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவில் தமிழர்களின் வீர விளையாட்டான வளரி விளையாட்டுப் போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் உட்பட 16 மாநிலங்களிலிருந்து 62 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் துரித பிடி, தந்திர வீச்சு, பொறுமை பிடி என 6 வகையான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. வெற்றி பெறுபவர்கள் இந்தியா சார்பாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பிரான்சில் நடைபெறவுள்ள வளரி விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டுகள் பழமையான கொடை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மன்னார் திருமலை நாயக்கர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர்களான லெப்டினன்ட் முனைவர் ராஜகோபால் மற்றும்
முனைவர் பிரையா ஆகியோர் அடங்கிய குழுவினர் திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் கல்வெட்டுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது கிரிவல சுற்றுப்பாதையின் இடதுபுறத்தில் நன்கொடை தொடர்பான கல்வெட்டை கண்டனர். இந்த கல்வெட்டு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்பலகையில் தமிழ் எழுத்துக்களில் 26 வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு தகவல் தமிழக தொல்லியல் துறையில் இருந்து ஓய்வு பெற்ற மதுரையைச் சேர்ந்த முனைவர் சி சாந்தலிங்கத்தின் உதவியுடன் படிக்கப்பட்டது. 107 வருட பழமையான கல்வெட்டு. இந்த கல்வெட்டிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சென்னைப்பட்டினம் மட்டப்பாறை மகாராஜா ஸ்ரீ கோணஞ்செட்டியாருடைய மகனாகிய கந்தன் செட்டியார் என்பவர், அவரும் அவருடைய மனைவி பொம்மஞ்செட்டியாருடைய மகளுமான ஜித்தம்மாள் என்று சொல்லக்கூடிய இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து இந்த கிணறு வெட்டுவதற்கும் கிணறை கட்டுவதற்கும் ₹1514 ஜூன் மாதம் 5ஆம் தேதி தானமாக கொடுத்து கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தகவல் கூறப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை காரணமாக கிளியாறு மற்றும் நெல்வாய் மடுவு வழியாக வினாடிக்கு 9500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் 110 தானியங்கி ஷட்டர் மற்றும் கலங்கள் வழியாக கிளியாற்றில் வெளியேறுகிறது. இந்நிலையில் கிளி ஆற்றங்கரையோரம் உள்ள 21 கிராமங்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அவசர கால ஷட்டர் வழியாக உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலி புதுநகர் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. சடையங்குப்பம், இருளர் காலனி, வடிவுடை அம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. மேலும் அடித்து வரப்படும் வெள்ள நீரில் பாம்பு பூச்சிகள் வீட்டினுள் வருவதாகவும் கவலை தெரிவிக்கும் அப்பகுதி வாசிகள் உண்ண உணவின்றியும் மின்சாரமின்றியும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பல கிராம வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. மாதனூர் கிராமத்தில் இருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் உள்ளிவளத்தூர், செம்மேடு, நாகத்தோப்பு, செட்டிக்குப்பம் மக்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் குழாய்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதற்கிடையில் அங்கு தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பச்சைமலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பெரம்பலூர் மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ளன. 33 அடி கொள்ளளவு கொண்ட விசுவக்குடி நீர்த்தேக்கம் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 73 ஏரிகளில் 53 ஏரிகள் நிரம்பிவிட்டன. குறிப்பாக அரும்பாவூர், பெரிய ஏரி, கீழப்பெரம்பலூர் ஏரி, வடக்கலூர் ஏரி, நூத்தப்பூர் ஏரி, வெண்பாவூர் ஏரி, பாண்டகப்பாடி ஏரி என 50க்கும் மேற்பட்ட ஏரிகளில் உபரிநீர் மறுகால் வழியாக வெளியேறி வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியுள்ளது. பள்ளிக்கு விடுமுறை விட்டும் அதிகாரிகள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகர்கோவில் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயில் பாதையில் குளித்துறை அருகே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ரயில் போக்குவரத்தில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இன்று மாலை கொல்லத்திலிருந்து புறப்பட வேண்டிய கொல்லம், சென்னை, எழும்பூர், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில், கொல்லம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இன்று காலை திருச்சியிலிருந்து புறப்பட வேண்டிய திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மற்றும் முற்பகல் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட வேண்டிய திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆகியவை திருநெல்வேலி திருவனந்தபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இன்று திருநெல்வேலியிலிருந்து புறப்பட வேண்டிய திருநெல்வேலி பிலாஸ்பூர் சிறப்பு ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 490 கனஅடியாக அதிகரித்தது.
இதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் 490 கன அடி தண்ணீரை அப்படியே உபரி நீராக வாணியாற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இந்த நிலையில் வாணியாறு கரையோரம் உள்ள வெங்கடசமுத்திரம், மோளையானூர், மெனசி, அம்மாபாளையம், பறையப்பட்டி உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏராளமான ஏரிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக பாலாறு மற்றும் செய்யாறு படுகைகள் இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீர்வரத்து கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததாலும் ஆக்கிரமிப்பு காரணமாகவும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல இயலாத நிலை உள்ளது. தற்போதும் 150,000 கனஅடி நீரானது பெருக்கெடுத்து ஓடியும் அவற்றை தேக்க முடியாமல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஆற்று கால்வாய்களை சீரமைத்து பராமரிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உயிர் நாடியாகவும் ஜீவநதியாகவும் பாலாறு உள்ளது. கடந்த 1903 மேல் பாலாற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக வாணியம்பாடியைச் சேர்ந்த 200 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். தற்போது அதேபோன்ற வெள்ளத்தை எதிர்கொள்கிறது கீழ்பாலாறு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் ஆந்திராவில் கனமழை கொட்டி தீர்த்ததினால் 1903 காட்டிலும் 2021 கூடுதலாக 2 அடிக்கு மேல் வெள்ளம் வந்து வரலாற்றை மாற்றியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. வால்பாறை அருகே உருளிகள் எஸ்டேட் பகுதியில் 8 காட்டு யானைகள் நுழைந்து அங்குள்ள நியாயவிலைக் கடையில் அரிசி, பருப்பு, கோதுமை போன்றவைகளை உண்டும் கட்டிடத்தை சேதமடைய செய்துள்ளன. இதையடுத்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து சத்துணவு மையத்தை இடித்து சேதப்படுத்தினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை அந்த பகுதியில் இருந்து விரட்டினர். இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக அரசு சார்பில் கலைத் திருவிழா மற்றும் பல்வேறு போட்டிகள் 2 தினங்களில் நடைபெற்றது. இதில் அவினாசி அருகே கானூர் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் கோகுல் பாரதி தான் தயாரித்த பொம்மலாட்ட பொம்மையுடன் கலந்து கொண்டார். இவரது படைப்பிற்கு மாநில அளவில் 2ஆம் இடம் கிடைத்தது. வெற்றி பெற்ற கோகுல் பாரதிக்கு சேலம் மாவட்ட கல்வி அதிகாரி பாராட்டு சான்றிதழ், கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கதிரி பகுதியில் கட்டிடம் ஒன்று இடிந்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்தது. இதில் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 10-க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கினர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் JCP எந்திரம் மூலம் இடிபாடுகளில் சிக்கியவர்களை அகற்றி காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சாத்துக்கூடல் கீழ்ப்பாதி ஊராட்சிக்கு உட்பட்ட உச்சிமேடு கிராமத்தில் உயிரிழந்த மூதாட்டி ஒருவரின் உடலை வெள்ள நீரின் நடுவே நீந்தி எடுத்துச் சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினரின் ஏற்பாட்டில் தீயணைப்புத்துறை படகு கொண்டுவரப்பட்டு உயிரிழந்தவருக்கு இறுதி சடங்குகள் முடிந்த பின்னர் பிரேதம் படகின் மூலம் வெள்ளத்தின் நடுவே எடுத்துச் சென்று சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே சமத்துவபுரம் பகுதியில் உள்ள சபிக் என்பவரின் 10 வயது மகன் கலிங்கராஜபுரம் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோசப் கம்பால் அடித்துள்ளார். இதையடுத்து ஊர் மக்கள் மாணவனின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது எழுத்து சரியில்லாத காரணத்தால் தாக்கியதாக ஒப்புக்கொண்டார். காயமடைந்த மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெற்றோர் கிள்ளியூர் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் இதுகுறித்து புகார் அளித்தனர். சென்னை மதுரவாயலில் விக்னேஷ் என்ற காவலர் ரோந்து பணியின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை மடக்கி விசாரித்தார். கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் காவலரை கற்களால் தாக்கிவிட்டு தப்பினர்.
காவலர் விக்னேஷ் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக கல்லூரி மாணவரான பாசில் என்பவரை கைது செய்ததுடன் அவருடன் வந்த பகவான் உஸ்மான் ஆகிய இருவர் தேடப்பட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரை விசாரணை செய்தனர். கடந்த 2019 முதல் இருசக்கர வாகனங்களை தேவராஜ் திருடியது தெரியவந்தது. திருடப்பட்ட 14 வாகனங்களையும் கைப்பற்றிய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட்குமார் என்பவர் சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்ததாரராக உள்ளார். நிலையில் ஆன்லைனில் விளையாட அனுமதிக்காததால் இவரது மகன் வீட்டிலிருந்து 33 லட்சம் ரூபாய் மற்றும் 213 சவரன் தங்க நகையை எடுத்துக்கொண்டு வெளியேறியுள்ளான். இதுகுறித்த புகாரின் பேரில் அந்த சிறுவனை தேடிவந்த போலீசார் தாம்பரத்தில் வைத்து சிறுவனை பிடித்து கண்டித்து பெற்றோருடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கோம்பை காலனியில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்த ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த நபருடைய குடும்பத்திற்கு நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இந்த இழப்பீடு தொகையான 20 லட்சம் ரூபாயை இதுவரை வழங்காத காரணத்தால் நீதிமன்ற ஊழியர்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தை ஜப்தி செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே போலீசாரின் வாகன சோதனையின்போது அந்த வழியாக வந்த ஒரு வேனில் 40 மூட்டை ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதற்கிடையில் அதிலிருந்தவர்கள் தப்பிய நிலையில் அரிசி மூட்டைகளை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியது. இன்று நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து வீரர்கள் 6 வெற்றி பெறும் எண்ணத்தில் விளையாடுவார்கள். தொடரை கைப்பற்றிவிட்டதால் இந்திய அணியில் 3 மாற்றங்கள் இருக்கலாம். ரித்துராஜ் கேக்வாத், ஆவேஷ்கான், யுஸ்வேந்திரா சாகல் ஆகியோர் களமிறக்கப்படலாம் என தெரிகிறது. ஒரு மணி நேரம் 16:20 2940 முறை ஸ்கேட்டிங் மூலமாக நெருப்பு தடுப்புகளை தாண்டி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சரவணாஸ் ஆர்ட்ஸ் ஃபியூஷன் என்ற அமைப்பு சார்பில் உலக குழந்தைகள் தினத்தினை முன்னிட்டு யுனிகோ வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனைக்காக நெருப்பு தடுப்புகளை ஸ்கேட்டிங் மூலமாக மாணவர்கள் தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒரு மணி நேரம் 16:20 2940 முறை நெருப்பு தடுப்புகளை 10 மாணவர்கள் ஸ்கேட்டிங் மூலமாக தாண்டி அசத்தினர். மாணவர்களின் சாதனை நிகழ்வினை யுனிகோ வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பின் நிர்வாகிகள் பதிவு செய்து பரிசுகள் வழங்கினர். கொல்லிமலை அடிவாரப் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என வனத்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் காளப்ப நாயக்கன்பட்டி பேரூராட்சி கொல்லிமலை செல்லும் சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் கடந்த 18ஆம் தேதி இரவு சிறுத்தை உருவம் கொண்ட ஒரு விலங்கு செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து அது சிறுத்தையா அல்லது வேறு விலங்கா என விசாரித்து வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அப்பம்பட்டு கிராமத்தில் தொடர் மழை காரணமாக அங்குள்ள பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறி தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் வெள்ளமாக ஓடியது. வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களை பாதுகாப்பாக ஒரு தனியார் மண்டபத்தில் வருவாய்த்துறையினர் தங்க வைத்துள்ளனர். இதற்கிடையில் தங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இதுவரை வழங்கப்படவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கனமழையினால் புதுச்சேரியில் காந்தி வீதி, புசி வீதி, அண்ணா சாலை, மிஷன் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளானார்கள். காந்தி வீதியில் உள்ள சின்னக்கடை மார்க்கெட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் பெரிதும் பாதிப்படைந்தனர். சென்னை காவலர்களுக்கு ஏற்படும் குடும்ப பிரச்சினை, பணியில் ஏற்படும் பிரச்சினைகள் ஆகியவற்றிற்கு ஆலோசனை வழங்கி உதவ நலவாழ்வு பயிற்சி மையம் வேளச்சேரியில் தொடங்கப்பட்டது. புதிய மையத்தை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் துவக்கி வைத்தார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தை நல பரிசு பெட்டகம் திட்டம் மற்றும் தாய்சேய் வாகன வசதி வழங்குவது நிறுத்தம் என தாய்மார்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வாடகை வாகனங்களை மருத்துவமனைக்குள் அனுமதிக்காத நிலையில் தாய்மார்கள் நடந்தே செல்லக்கூடிய சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு கலால்துறை சார்பில் கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கரகாட்டை கலைஞர்கள் கள்ளச்சாராயத்தின் கெடுதல் குறித்த பிரச்சார பாடலின் மூலம் விளக்கினர். மேலும் துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் உள்ள பெருமாள் புதுக்குளம் தொடர் மழையால் நிரம்பியது. இதைத் தொடர்ந்து அக்குளத்திலிருந்து வெளியேறிய நீர் மணிமலையன் புதுக்குளத்தை நிரப்பிய பிறகு வீணாகிறது. இந்த நிலையில் உடைப்புகளை மண் மூட்டைகளால் அடுக்கி தடுப்பு நடவடிக்கைகள் அந்த பகுதி மக்கள் மேற்கொண்டனர். தமிழக அரசால் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கவுள்ள பரிசு தொகுப்பில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நுகர்பொருள் வாணிப கழகமே துணி பையில் போட்டு பேக்கிங் செய்து கார்டுதாரர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கடைகளுக்கு அனுப்புமாறு சேலம் மாவட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரின் முக்கிய பகுதிகளில் மதுவிலக்கு காவல்துறை சார்பில் மதுவிலக்கு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனால் குடும்பங்கள் அடையும் துன்பங்கள் மற்றும் உடல்நலக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விளக்கி காவல்துறையினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே காசநோய் கண்டுபிடிப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மற்றும் கொரோனா பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டன. பரிசோதனையில் காசநோய் உறுதியானவர்களுக்கு சிகிச்சை தரப்படுவதுடன் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மணவாளன் கரை கிராமத்தில் 2019-2020 நிதியாண்டிற்கான செயல்பாடுகள் குறித்த சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் அகில இந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் 2082 பயனாளிகளுக்கு 15 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக கர்நாடக எல்லையான தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலத்திற்கு பயணிகளுடன் அரசு பேருந்து சென்றிருந்தது. பேருந்து அரேபாளையம் பிரிவு அருகே சென்றபோது லாரி மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினர். விபத்து குறித்து ஆசனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனா்.